திருப்பத்தூர் அருகே 100 ஆண்டு பழமை வாய்ந்த பூவரசம் மரம் நேற்று பெய்த கனமழையில் முறிந்து விழுந்து அப்பளம் போல் நொறுங்கிய ஆட்டோ. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட கௌதம்பேட்டை 6வது தெருவில் வசிப்பவர் குணாலன், மகன் ரஞ்சித், வயது 48. கடந்த 30 வருடங்களாக ஆட்டோ ஓட்டுநர் தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் என 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல் நேற்று இரவு தன்னுடைய வீட்டின் அருகாமையில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு உறங்கச் சென்றுள்ளார். நேற்றைய தினம் நாற்றாம்பள்ளி, ஆலங்காயம், ஜோலார்பேட்டை, பஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் பயங்கர சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் ரஞ்சித் நிறுத்திவிட்டு சென்ற ஆட்டோவிற்கு அருகாமையில் இருந்த 100 ஆண்டு பழமை வாய்ந்த பூவரச மரம் நேற்று வீசிய சூறாவளி காற்றின் தாக்கத்தால் சாய்ந்து ஆட்டோவின் மீது விழுந்ததால் ஆட்டோ பலத்த சேதமடைந்தது, அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் உயிர் சேதம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு திருப்பத்தூர் மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை விடிய விடிய பெய்தது. அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த பஞ்சூர் கிராமம் செத்தமலை பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணாபாலு, வயது 35, அவருடைய மனைவி சத்யா, வயது 27, இருவருடைய மகள் தேவிகா, வயது 6, மற்றும் கவின், வயது 2, குழந்தைகள் என 4 பேரும் நேற்று இரவு வீட்டில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தபோது இரவு பெய்த கனமழையின் காரணமாக வீட்டில் அருகில் இருந்த வேப்ப மரம் முறிந்து கூரை வீட்டின் மீது விழுந்தது. பின்னர் சுதாரித்து கொண்டு மனைவி சத்யா மற்றும் 2வது குழந்தை கவினை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தனர். ஆனால் மரக்கலையின் இடுக்கில் மாட்டிக்கொண்ட கிருஷ்ணபாலுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆனால் தேவிகா, வயது 6 குழந்தை, அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் குறித்து நாற்றாம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரவு பெய்த கனமழை காரணமாக வீட்டின் மீது மரம் விழுந்து குழந்தை பலியான சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நித்யானந்தம்.